ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆம், நம் அன்றாட வாழ்வில் உலக சிற்றின்பத்தில் மூழ்கி அழிந்து போகின்ற உணவிற்காகவும் உறவுகளுக்காகவும் தங்கள் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலகில் நாம் வாழ்வது ஒரு முறை. இந்த வாழ்வு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அர்த்தமுள்ளதாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று விண்ணக உணவாகிய இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் இத்திருப்பலி வழியாக அப்பரச வடிவில் நம்முன் எழுந்தருள இருக்கிறார். அந்த நிலையான உயிருள்ள உணவை உட்கொள்வதன் மூலம் நம் உடலும் ஆன்மாவும் தூய்மையடைகிறது. அதன் மூலம் நிறைவாழ்வையும் நிலைவாழ்வையும் நோக்கி பயணிக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியில் முழுமையாக பங்கு கொண்டு இறை ஆசிரை பெற இத்திருப்பலியில் இணைவோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் பெட்ரிஷியா, பீட்டர் மற்றும் வர்ஷிகா. இவர்களெல்லாம் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வழியாக
இவர்களுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது நன்றி இதழாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்கள். கடவுள் செய்த நன்மைகளுக்கு அருள்தாஸ் குடும்பத்தினர், எலிசபெத் குடும்பத்தினர், பிளஸல் ஃபார் குயிக் ரெக்கவரி ஃப்ரம் த ஃபீவர் நன்றி அறிதலாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் அருள்தாஸ் ஜெயசீலன் குடும்பத்தினர், கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கிற நன்றிகளெல்லாம் இறைவன் ஏற்று ஆசீர்வதிக்க திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது தங்களுடைய சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டுகக்கூடிய சுமி, சுஜி, கீதம், சதானா, பத்மாவதி குடும்பத்தினர், குறிப்பாக பத்மாவதி உடல் சுகத்துக்கும் சாதாரண உடல் சுகத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களையும் உடல் சுகத்தெல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது ஆன்மலை பாற்று வைப்புடைய ஆன்மாக்களுக்காகவும் வேண்டும். டெய்ஸி, பெத்லைன், ஃபகாட்டன் சோல்ஸ் ஆஃப் பிரீஸ்ட், ரெஜினா, ஜெகநாதன், மர்சி, மித்ரா, சேவியர், பரிபூரணம், சபரி அம்மாள், மைக்கேல், பிச்சை அம்மாள், மரி ஆரோக்கியம், பிச்சைமுத்து, மோகனா, சுந்தரம், பிரபாவதி, ராயப்பன், ஜோமாலை பிச்சை, ஃபெர்னாண்டோ, மேரி, ஜோஸ்வின் ஃபெர்னாண்டோ, ஜெயராஜ், ஜெரோம் ஃபெர்னாண்டோ, இதராஜ் ஃபெர்னாண்டோ, ஜெயராணி, மேலும் கிருஷ்ணம்மாள், செபாஸ்டியன், பூபாலா ராயர், பீட்டர், பெனடிக்ட், சஞ்சீவி ரதினம் ஆகியோருடைய ஆன்மலை பாற்றுக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆன்மாக்கள் எல்லாம் இறைவன் தன்னுடைய முடிவில்லாத மோட்ச பாக்கியத்தில் இந்த ஆன்மாக்களுக்கு வழங்க திருப்பலியில் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஞாயிறு, மீண்டும் நம் பங்கு, நம் ஆலயம், நம் பங்கு தந்தை, நம் மக்கள் என்ற உணர்வோட மீண்டும் ஒரு முறை கடவுளுடைய அருளை நாம் புதுப்பித்துக் கொள்ள, கடவுளுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு மீண்டுமாக நம்முடைய திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, தொழிலுக்கு நாம் செல்லுகின்ற போது போதுமான ஆண்டவுடைய சக்தியை, அருளை, ஆண்டவுடைய நற்கருணை என்கின்ற மாபெரும் அவருடைய திருவிருந்தில் நாம் பங்கெடுத்து மீண்டும் மீண்டுமாக நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு தேவையான ஆசிரை, ஆற்றலை, பலத்தை, ஞானத்தை, சக்தியை, அறிவை, ஆதரவை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம எல்லோரும் வருகை தந்திருக்கு. நம்முடைய நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வுதான் நம்பிக்கை. கடவுள் தரக்கூடிய அற்புதமான இந்த நற்கருணை விருந்தினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இறை வாத்தின் வழியாக நாம் பெற அன்போடு உங்களை அழைக்கிறேன். கடவுள் நம்மவரவும் நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். கரங்கள் குவித்து அமைதியில் ஆண்டவனோடு சில நிமிடங்கள் உரையாடல், உறவாடல். இத்தூய மறைவருளை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காகவும், குற்றங்களுக்காகவும், குறைகளுக்காகவும் ஆண்டவரிடத்திலே மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் ஏனெனும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, ஆகையால் அப்போது மறுக்க முடியாது. நம் தேவனாக அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்று தந்தவார், உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மத மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இறைவாக்கினர் எலியா பாலைநிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்து விருத்தி அடைந்து நான் சாகத்தான் வேண்டும் என முடிவெடுத்தார். நாமும் நம் வாழ்வின் சில நேரங்களில் இது போன்ற முடிவுகளை தான் எடுக்கின்றோம். ஆனால் நாம் சாக பிறந்தவர்கள் அல்ல, வாழ பிறந்தவர்கள் என்று இறைவாக்கினர் எலியாவை போல வானதூதர்கள் வழியாக நம்மை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் என்று உணர்ந்தவர்களாய் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 4-8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச்செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறைச்செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவாலையின் தண்ணீரும் தன் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போ
வாசகம் முன்னரே. கட்டளைகளுக்கெல்லாம் பெரிய கட்டளையாக விளங்கும் அன்பு கட்டளையே இவ்விரண்டாம் வாசகம் விவரிக்கின்றது. கடவுளின் சாயலை தாங்கிக் கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வதே அக்கட்டளை. எனவே நம் அனைவரும் அன்பின் மக்களாய் வாழ இவ்விரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 30 முதல் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் மலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 41-51 முடிய.
அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈத்தால் வழியே எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர், கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வு கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தே. இன்பத்தின் ஊற்றாம் இறை உணவை இனிதே அறிந்து மகிழ்ந்துடுவோம். இன்பத்தின் ஊற்றாம் இறை உணவை இனிதே அறிந்து மகிழ்ந்துடுவோம். துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள் மத்தியில் தூயவன் இயேசுவின் துணையை நாம் பெறுவோம். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்கள், உங்களெல்லாம் பார்க்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் ஆசையோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலைக்கு வருகை தந்து உங்களே நீங்கள் புதுப்பித்து மகிழ்வோடு மனநிறைவோடு நீங்கள் செல்லுகிறீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பங்கு தந்த இந்த முறையில் ஆறாம் வாரம் கடவுளுடைய அற்புதமான இந்த அருட்தலத்தில், திருத்தலத்தில், ஆண்டவுடைய ஆலயத்தில், அன்புக்குரியவர்களே, பழங்காலத்தில் ஒரு ஞானி ஒரு அறிவிப்பை வழங்குகிறார். என்ன அறிவிப்புன்னா, சாகாமைக்கு மருந்து இருக்கிறது, சாகாமைக்கு மருந்து இருக்கிறது. அந்த மருந்தை இந்த இடத்தில், இந்த வளாகத்தில், இந்த நேரத்தில் நான் வழங்குகிறேன் என்று அறிவிப்பை வழங்குகிறார். உடனே மக்கள் எல்லோரும் அலைகடல் என்ன சாகா மருந்தா, ஐயோ நான் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து குவிகிறார்கள். கடல் அலை போல குவிகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், சாகாவுக்கு மருந்து கேட்க வந்திருக்கிறீர்களா? சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் முதல் நீங்கள் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மக்கள் அதை கேட்டு தலை குனிந்து வெட்கப்பட்டு சென்று விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கத்தான் செய்யும். இது இயற்கை நியதி, காலத்தின் கட்டாயம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு சாகாமைக்கு மருந்து வழங்குகிறார். தட்ஸ் அனதர் பியூட்டி ஆஃப் த ஜீசஸ். என்னது, நம் நிலை வாழ்வுக்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கடவுள் அருமையான அருமருந்தை வழங்குகிறார். நாட் ஒன் மெடிசன் பட் இட் கிவ்ஸ் த்ரீ மெடிசன். வாட் இஸ் தட்? நம்முடைய பைபிளில் இருக்கிறது. முதல் டேப்லெட், நம்ம எல்லோரும் நிலை வாழ்வு, மகிழ்வாழ்வு, முடிவில்லாம் வாழ்வு பெற த ஃபர்ஸ்ட் மெடிசன் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தி 6:47, என்னை நம்புவோர் என்றுமே வாழ்வார். என்னை நம்புவோர் என்றுமே வாழ்வு. ஆல் தோஸ் ஹூ பிலீவ் ஸ்ட்ராங்லி ஆன் ஜீசஸ், தே வில் ஹேவ் இட்டர்னல் லைஃப். ஆல் தோஸ் ஹூ ஹேவ் த ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் இன் ஜீசஸ், இயேசுவை நம்புவோர் என்றுமே வாழ்வது. லைஃப் கிவ்ஸ் பை ஜீசஸ். இயேசுவை நம்புவோர் வாழ்ந்து கொண்டே இருப்பர். இல்லை, த ஃபர்ஸ்ட் மெடிசன், ரொம்ப அழகான விஷயம். இரண்டாவது எங்கே இருக்கிறது? யோவான் நற்செய்தி 3:51, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார். என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே, ஆல் தோஸ் ஹூ ஃபாலோ, ஆல் தோஸ் ஹூ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட் வில் நாட் ஹாவ் டெத் ஆன் தம்.
என்றுமே வாழ்வார். பிச்சுமே தேவையில்லை. ஆக ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே வாழ்வார். மூன்றாவது யோவான் செய்தி 6 இன்றைய நாளுடைய வார்த்தை 47-48. விண்ணகத்திலிருந்து உறங்கி வந்த வாழ்வு நான். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். நற்கருணையின் வழியாக கடவுள் வாழ்வு கொடுக்கிற எவ்வளோ அழகான விஷயங்களை கடவுள் நமக்கு மூன்று வகையான மருந்தை என்றுமே வாழ, நம்பிக்கையோடு வாழ, குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட ஆண்டவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை, கடவுளுடைய வார்த்தையை நம்புவது, மூன்றாவது இயேசுவின் நற்கருணையிலிருந்து அந்த வாழ்வை பெறுவது. ஆக இந்த மூன்றையும் அனுபவித்த ஒரு அனுபவத்தை தான் இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது. இறை வாக்கினர் எலியாவை பற்றி ரொம்ப அழகான நீங்கள் கவனிச்சிங்களா எனக்கு தெரியல, பியூட்டிஃபுல் நரேஷன் ஆஃப் எலைஜா. என்ன நடந்தது? கடவுளை நம்பினார், இறைவார்த்தை அறிவித்தார், மக்களுக்கெல்லாம் அறிவித்தார். ஆனால் அவர் சந்தித்த அந்த ஒரு துயரம், துன்பத்தை, அதுதான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம். எளிய இறை வாக்கினர் பாலைவனத்தில் சூறைச்செடி நடுவில் அவர் செய்த ஒரு ஜபம் இருக்கு. என்ன ஜபம்? அவர் என்ன ஜபம் செய்தார்? நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துவிடும் என்று விரக்தியோட, வெறுப்போட, சோர்வோட, கலக்கத்தோட, பயத்தோட ஜெபிக்கிறார். இந்த ஜபத்தின் ஒரு பின்னணி தெரிந்தால்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன என்றால், இந்த சூழல் என்ன, ஆகாபு அரசன், மனைவி இசபெல் அரசி. ஆக அரசி பிற இனத்தை சார்ந்தவர். ஆகிய பாகால் தெய்வத்தை வழிபட ஊக்குவிக்கிறாள். பாகால் தெய்வம் என்றால் பாலியல் முறைகேட்டை ஊக்குவிப்பது, செக்ஷுவல் இம்மொராலிட்டியை நாட்டில் ஊக்குவிப்பது. பயந்து போய் இஸ்ரேல் மக்கள் பின்பற்று. அதில் இறைவாக்கினர் எலியா எதிராக இருக்கிறார். உண்மையான தெய்வம் எது? Who is the real God என்று அவர் மெய்ப்பிக்கிறார். எங்கே? கார்மல் மலையில். ஆக அங்கு கடவுள் உண்மையின் தெய்வத்தை வெளிப்படுத்துகிறார். கோபம் அரசுக்கு. ஆகையால் என்னை மீறி இறைவாக்கினர் எலியா இருக்கிறார்ன்னு சொல்லி கொலை செய்ய வேண்டும் என்று எலியாவை கொலை செய்ய திட்டமிடுகிறார், மிரட்டுகிறார். மிரட்டலுக்கு பயந்து, கொலை மிரட்டலுக்கு பயந்து, உயிருக்காக பயந்து ஓடி போய் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் பின்னணி தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம். ஆகவே ஆண்டவர் நான் வாழ்ந்தது போதும், ஆக என் உயிரை எடுத்துவிடும், எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயங்கர சோர்வாக, விரக்தியாக, வெறுப்பாக இருக்கிறது என்ற சூழ்நிலையில் சந்தித்த ஒரு மனிதனுடைய சூழல் தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம். இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் அல்லது எளிய இறைவாக்கினுடைய வாழ்க்கையில் இரண்டு அடையாளங்கள் சொல்லப்படுது. ஒன்று, அவர் பாலைவனத்தில் இருந்தார். பாலைவனத்து டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஷோஸ் தட்டிடியூட் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ராஃபெட் எலைஜா. அவருடைய மனநிலையை சொல்லி காண்பிக்கிறது. பாலைவன மனநிலை, பாலைவனம் என்றால் வெறுமை, தனிமை. என்னடா வாழ்க்கை, ஏன் வாழணும், வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு சம்பாதித்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு கடன் தொலைகள், யார் என்ன புரிஞ்சுக்கிறதுல, யார் என்ன புரிஞ்சுக்கிற, என் கணவன் புரிஞ்சுக்கல, மனைவி புரிஞ்சுக்கல, என்னடா வாழ்க்கை என்று வெறுத்து போய் தனிமையாக வாழக்கூடிய பாலைவன அந்த சூழல். அந்த சூழலை எலியா பார்க்கிறார், எலியா அனுபவிக்கிறார். Yes, undergoing the desertic experience. அந்த பாலைவன அனுபவம், பாலைவனத்தில் அவர் இருக்கிறார். இரண்டாவது என்ன, அவர் எங்க போய் ஒளிந்து கொஞ்சம் நிழலில் படுக்கிறார்? எங்க? சூறைச்செடி. சூறைச்செடி நீங்க பாத்திருக்கீங்களா? சூறைச்செடியில் அவ்வளவு இலை இருக்காது, நிழலே இருக்காது. அந்த பாலைவனத்தில் இருந்த அந்த ஒளிச்செடி தான். அங்க போய் அவர் களைப்பா தூங்குகிறார். ஆக சூறைச்செடி என்னது? நோ சப்போர்ட், தெர் இஸ் நோ லீவ்ஸ், இலைகளே இருக்காது. ஆக யாருமே இல்லாத சூழ்நிலையில், எல்லாம் கைவிட்ட சூழ்நிலையில், களைப்போட, விரக்தியோட, வெறுப்போட அங்கு கிடக்கிறார். யாரு? எலியா இறைவாக்கு. நம்ம வாழ்க்கையில் கூட இருக்கோம் இல்லையா, எவ்வளவோ பணம் இருக்கணும், எல்லாரும் கூட இருப்பாங்க. பணம் இல்லாத பொழுது கூட யாரும் இருக்க மாட்டாங்க, கணவன் கூட கைவிட்டு விடுவார். பணம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் பாருங்களேன், நிறைய பேர் இருப்பது போல இருப்பார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். பல நேரங்கள் தனிமையை சந்திப்போம். முதுமையில் தனிமை வரும், நோய் வந்தால் தனிமை வரும். ஆக யாருமே இல்லை. தெர் இஸ் நோ சப்போர்ட் ஃபார் மை லைஃப் என்று, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை, ஒரு ஆதரவு இல்லை, ஒரு பலம் இல்லை. என் கணவனிடத்தில் என் கணவனோட என் பலம் இல்லை, என் மனைவி அல்லது சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் என்று அனாதையாக, ஆதரவாக, எல்லாம் இருந்தும் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல். இதை எளியா இறைவாக்கிற சந்திக்கிறார். இந்த சூழலில் தான் கடவுளுடைய அருட்கரம், த இன்டர்வென்ஷன் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட் ஆன் ப்ரொஃபட் எலைஜாஸ் லைஃப். எப்படி அழகாக கடவுள்
அந்த மனிதனுடைய துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், வெறுப்பில், கலக்கத்தில், தனிமையில், சோர்வில், மிகப்பெரிய ஒரு விரக்தியின் விழிப்பில் இருக்கின்ற போது கடவுள் ரொம்ப அழகாக ஊடுருவுகிறார். Which means he believed strongly God. He does his work on God. கடவுளுடைய வேலையைதான் செய்தார், கடவுளை நம்பினார். ஒரு கட்டத்தில் வெறுத்து போகிறார், இருந்தாலும் கடவுள் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், மன அழுத்தத்தில், மன நெருக்கடியில், மன வலியில், மன பாரத்தில் எவ்வளவு அழகாக அவருடைய வாழ்க்கையில் ஊடுருவி என்ன செய்கிறார், ரொட்டி துண்டை கொடுக்கிறார் இல்லையா, அப்பத்தை கொடுத்து வலுவூட்டுகிறார். அந்த அப்பத்தை உண்டு 40 நாட்கள் அவர் சோர்வில்லாமல் உறைவு மலைக்கு நடக்கக்கூடிய அழகான நிகழ்வு தான் இந்த நாளுடைய முதல் வாசகம். இந்த அப்பத்துண்டு, வாட் இஸ் திஸ், இவ்வளவு ஒரு சோர்வோட கலக்கத்தோட இருந்த அவருடைய வாழ்க்கையில் இந்த அப்பத்துண்டு, வாட் யூ மீன் பை தட், என்னது, இட் இஸ் அ சைன் அண்ட் சிம்பிள், ப்ரீ சைன் ஆஃப் த யூகரிஸ்ட் இல்லையா, முன் அடையாளம், நற்கருணின் முன் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஒரு அப்பத்துண்டின் வழியாக வலு பெறுகிறார், கடவுளுடைய உடனிருப்பை பெறுகிறார், கடவுளுடைய சக்தியை பெறுகிறார், கடவுளுடைய அருட்கரத்தை பெறுகிறார், கடவுளுடைய ஆசிரியை பெறுகிறார், கடவுளுடைய பலத்தை பெறுகிறார். இன்றைய அதுதான் சிந்தனை. ஆக சோதனையில், வேதனையில், கலக்கத்தில், துன்பத்தில், துயரத்தில் இருந்தாலும் கடவுளை நம்புகின்ற போது கடவுள் நமக்கு ஊடுருவுகிறார், அவருடைய நற்கருணை அனுபவத்தின் வழியாக வலுவூட்டியாக மாறுகிறார். ஆக இதுதான் இங்கு நடைபெறுகிறது. ஆக நாம் வீடுகளிலிருந்து புறப்பட்டு வருகின்ற போது சோர்வுகளோடு வரலாம், கலக்கத்தோடு வரலாம், வேதனையோடு வரலாம், பல்வேறு எண்ணங்களோடு வரலாம். இங்கே வருகின்ற போது என்ன நடைபெறுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை சூழலெல்லாம் ஆசீர்வாதமாக கடவுள் மாற்றுகிறார் அவருடைய திருப்பலி வழியாக, நற்கருணை அனுபவத்தின் வழியாக. அதனால தான் வாழ்வு தருகின்ற உணவு நானே, என்னை நம்புவோர் வாழ்வு பெறுவார். ஆக நற்கருணை அனுபவம், நற்கருணை கொண்டாட்டம், நற்கருணை இயேசுவின் வருகை நமக்கு பலமாக மாறுகிறது. ஒரு நற்கருணை புதுமை சொல்லட்டுமா, போர்ச்சுகல் நாடு பலாசர் என்கின்ற இடம், 14 வயது நிரம்பிய சிறுமி. அந்த சிறுமியை சில முரடர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ய அவர்கள் முற்படுகிறார்கள். அவர்களிடம் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த பெண் அங்கும் இங்குமாக ஓடி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கட்டத்தில் மேல் மாடியிலிருந்து கீழே தவறி விழுகிறார். தவறி 2 கால்கள் அடிபட்டு உடைந்து படுத்த படுக்கையாகிறார். கடைசி 13 ஆண்டுகள் இந்த பெண், அவருடைய பெயர் வந்து அலெக்சாண்ட்ரா டிகாஸ்டோ என்பதுதான் அந்த பெண்ணுடைய பெயர். கடைசி 13 ஆண்டுகள் அவள் சாப்பிட்டது ஒன்னே ஒன்றுதான், த பாடி ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய நற்கருணை தான். இதை திருத்தந்தை, அப்போதைய திருத்தந்தை 12 பத்திநாதர் கேள்விப்பட்டு இஸ் இட் ட்ரூ என்று ஒரு மருத்துவ குழுவை அனுப்புகிறார். மருத்துவ குழு ஒரு தனி அறையில் அந்த பெண்ணை வைத்து டெய்லி நற்கருணை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள், அப்பத்தை மட்டும், ஆண்டவடி திரு உடலை மட்டும் கொடுத்து 40 நாட்கள் ஆய்வு செய்து உடல் இறங்கலை, உடல் கூடலை, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் யூக்ரிஸ்டிக் மிரக்கல் என்று விட்னஸ் கொடுத்தாங்க. இயேசுடைய நற்கருணை நம்புவோருக்கெல்லாம் பலம். இந்த திருப்பலியில் தான் நிகழ்ந்தது, நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஏன் கடவுளுடைய ஆண்டவுடைய திருப்பலியில் ஞாயிற்றுக்கிழமை செல்ல வேண்டும் என்றால், சோர்வுக்கு மருந்து, கலக்கத்துக்கு மருந்து, வேதனைக்கு மருந்து, துன்ப துயரங்கள், தனிமை நோய்களுக்கு மருந்து, தி யூகரிஸ்டிக் லார்ட் ஜீசஸ் அ பவர், ஜீசஸ் அ பவர், இயேசுதான் நம்முடைய பலம். இந்த நற்கருணை நாம் கொண்டாடுவது, அகமகிழ்வது, பக்தியோடு நம்பிக்கையோடு பங்கெடுப்பதுதான் கடவுளுடைய அற்புதமான பலம். ஒரு நாள் ஒரு பேராசிரியர் 5 வரலாற்று மாணவர்களை கூட்டிக்கொண்டு பாலைவனத்துக்கு ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளார். பயங்கரமான களைப்பு, ரொம்ப காலையிலிருந்து பயணம், சோர்வோடு எங்கடா அப்படி உட்கார்றான் பார்க்கும்போது சின்ன சோலை, சோலைக்குள்ளாக ஒரு நீரோடு, அப்படியே உள்ளே போயிட்டு காலை உள்ளே வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பேராசிரியர், வாங்க எழுந்து போகலன்னு. அப்போ ஒரு பையன், சார் நம்ம இங்கேயே இருந்துடலாம், இங்கேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ அவர் சொல்கிறார், பாருங்க இந்த பாலைவனத்தில் ஒரு சின்ன சோலை இங்கே இலைப்பாறி விட்டு அடுத்து நாம் செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, நற்கருணை நினைத்துறீங்களா, அழகாக நாம் இலைப்பாறுதலை பெற்றுவிட்டு, வலுவூட்டியை நாம் பெற்றுவிட்டு மீண்டுமாக நாம் குடும்ப வாழ்க்கைக்கு செல்லுவது. ஆக ஞாயிற்றுக்கிழமை அதுதான், திருப்பலி அதுதான், ஆலயம் இதுதான். சோர்வோட கலக்கத்தோடு நாம் வந்தாலும் இங்கே நாம் வலுவை, ஆண்டவுடைய உடனிருப்பை, ஆண்டவுடைய சக்தியை, ஆண்டவுடைய சந்திப்பை நாம் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பெற்றுவிட்டு மீண்டுமாக திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய அழகான அற்புதமான இறை அனுபவத்தை கொடுப்பதுதான் த பியூட்டிஃபுல் சண்டே மாஸ், த பியூட்டிஃபுல் யூகரிஸ்டிக் செலப்ரேஷன். ஆகவே இந்த நற்கருணை நாம் எப்படி பங்கெடுக்க வேண்டும், தகுதியான விதத்தில் பங்கெடுக்க வேண்டும், தகுந்த தயாரிப்பு, தகுதியான விதம், அதான் புரிந்த பவுல் அழகாக சொல்லுவார்,
ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரம், யாராவது இயேசுவின் உடலை தகுதி இல்லாமல் உட்கொண்டால் அவர்கள் இயேசுவின் உடலுக்கும் இயேசுவின் இரத்தத்திற்கும் எதிராக பாவம் செய்கிறார்கள். பவுலடியாருடைய அழகான வார்த்தை, தகுதியான தயாரிப்பு, தகுந்த விதத்தில் உட்கொள்வது. தகுந்த விதத்தில் உட்கொள்ள நாம் என்ன செய்வோம்? டு ட்ரஸ்ட் இன் காட், கடவுளை நம்புவது. என் ஆண்டவன் நற்கருணையில் என்னை சந்திக்க வருகிறார், என் ஆண்டவர் என் நற்கருணையில் எனக்கு சக்தி வழங்குகிறார், என் ஆண்டவர் என் நற்கருணையில் உடனிருந்து வழி நடத்துகிறார். நம்புவது, to believe in Jesus, only this Jesus can heal me. The Jesus is my power, he is my redeemer, he is my reliever, he is my recover, he is my rebuilder, he is my rejuvenator. புரியுதுங்களா? கடவுளுடைய அற்புதமான அனுபவத்தை நாம் பெறுவது. கடைசியாக வெறும் நம்புவது மட்டுமல்ல, நம்பிக்கையை வாழ்வாக்குவது, திருப்பலியை வாழ்வாக்குவது, நற்கருணையை வாழ்வாக்கு. இதான் இரண்டாவது வாசகம். ஆக நாம் நற்கருணை கொண்டாட்டம் திருப்பலிக்கு வருகின்ற போது, ஆலயத்திற்கு வருகின்ற போது, லெட்ஸ் மேக் இட் அவர் லைஃப் ஹஸ் பிகம் த யூகரிஸ்ட். நற்கருணையை வாழ்வாக்குங்கள். இரண்டாம் வாசகம் அதான் சொல்லுகிறது, தீமை விட்டு விலகுங்கள், மன்னியுங்கள், அன்பு செய்யுங்கள். இது போன்ற பிராக்டிக்கலான அழகான சிந்தனையை நமக்கு வழங்குவதா இந்த நாளுடைய நச்சது. ஆக மொத்தத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நம் வருகை தந்து மகிழ்வோடு மனநிறவோடு வீடுகளுக்கு செல்வோம். இயேசு நம் துன்பத்தின் துயரத்தில் வேதனையில் உடன் இருக்கிறார். அவரை நம்புவோருக்கெல்லாம் வாழ்வாக, இறை வார்த்தையை விசுவாசிப்பதற்கெல்லாம் சக்தியாக அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் வாழ்க்கையில் தனிமையில் துயரத்தில் வேதனையை கண்டு புலம்பாமல் முணுமுணுக்காமல், என் ஆண்டவர் எனக்காக, என்னை படைத்த கடவுள் எனக்காக இருக்கிறார், வாழ வைக்கிறார், வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்று நம்புவதும் வாழ்வதுமாக வாழ்க்கையாக அமையட்டும். கடவுளுடைய அருள் ஆசிரை பெறுங்கள், நம்புங்கள், நாடுங்கள், நலம் பெறுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்ப வாழ்வெல்லாம் ஆண்டவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஹாவ் ஏ குட் டே, குட் வீக், காட் பிளஸ் யூ. எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லு. ஆண்டவுடைய அருட்கரம், ஆண்டவுடைய துணை, ஆண்டவுடைய பலம், துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள் மத்தியில் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம் சார்பாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவரை நம்புவதும், அவரையே நாடுவதும், அவர் வழியாக நலம் பெறும் அந்த இறை அனுபவத்தை திருப்பலியில் நற்களில் வழங்கக்கூடிய ஆண்டவரிடத்தில் நம்ம எப்போ கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குருக்களுக்காக மன்றாடுவோம். நித்திய குருவான இயேசுவே, விலை மதிப்பற்ற உம் திரு இரத்தத்தில் தோய்கின்ற அவர்கள் நாவுகளையும்
ஆசி பெற்ற அவர்கள் கரங்களையும் மாசுபடாமல் காத்தருளும். மேன்மை மிகு உமது குருத்துவத்தின் முத்திரை பதித்த அவர்களின் இதயங்களை தூய்மையாக காத்தருளும். உம்மீது அவர்கள் கொண்ட நிலை அன்பு உலகத்தின் மாய வலை நின்று என்றும் பாதுகாத்து உமது திருவுளப்படி நடத்திடவும் இவ்வுலகில் ஆறுதலும் மாட்சியும் மறு உலகில் என்றும் மணிமுடியாய் மாண்புற திகழ செய்யவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கைக்காக மன்றாடுவோம். கடவுள் நமக்காக இயற்கை வளங்களை படைத்து அதை உண்பதற்கும் பழுகி பருகி மண்ணுலகை ஆற்றலுக்கு உட்படுத்தவும் நமக்கு ஆசீர் வழங்கினார். ஆனால் நாம் நம் சுயநலத்திற்காகவும் பேராசைக்காகவும் இயற்கையை அழித்து வருகிறோம். இதனால் கொடிய நோய்கள், நிலச்சரிவுகள், கடல் சீற்றம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனை உணர்ந்தவர்களாய் இனிவரும் காலங்களில் நாங்கள் ஞானத்தோடு செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர்களுக்காக மன்றாடுவோம். அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள் நட்பு வட்டாரங்களுக்கு கொடுக்கும் நேரத்தை பெற்றோர்களுக்கும் உமக்கும் கொடுக்க மறுக்கின்றோம் மற்றும் மறக்கின்றோம். இதனால் ஞானத்தை இழந்தவர்களாய் தவறான செயல்களில் ஈடுபட்டு வாழ்வை இழக்கின்றோம். கண்டிப்பும் நட்பயிற்சியும் ஞானத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் சொல்லாலும் செயலாலும் உமக்கு ஏற்ற வாழ்வை வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்பதியர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று கட்டளையிட்ட அன்பு இறைவா, கணவன் மனைவி இனி இருவர் அல்ல ஒரே உடலாய் உள்ளனர் என்று உரைத்த உம் வார்த்தை கேட்ப நாங்கள் வாழவும், அன்புதான் குடும்ப வாழ்வின் மையம் இதையே உணர்ந்த கணவன் மனைவி வாழ ஒற்றுமையாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழவும் இக்குடும்ப வாழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து வாழவும், தம்பதியராய் வாழ அன்பின் குடும்பத்தை கட்டி அமைக்க எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும். முதியோர்களுக்காக மன்றாடுவோம். கருணையின் இறைவா, பெரியோர்கள் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பான கவனிப்பையும் பாதுகாப்பையும் அமைதியான சூழ்நிலையையும் ஆரோக்கியத்தையும் வேண்டி நிற்கின்றோம். தனிமை, வலி, பயம், நிதி பற்றாக்குறை போன்ற இக்கட்டான வேளைகளில் உம்முடைய உடனிருப்பை அவர்கள் உணரவும் அவர்களின் வாழ்க்கை உங்கள் நற்குணத்திற்கு சான்றாக இருக்கவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்கு. இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் இன்றைக்கு அழகான செய்தி, கடவுளுடைய அருட்கரம் நம்மோடு இருக்கிறது, கடவுளுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது, கடவுளுடைய சக்தி இறைவன் நமக்கு வழங்குகிறார். அவருடைய வலுவூட்டியாக நற்கருணை, நற்கருணை அனுபவம், திருப்பலி ஆலயம் நமக்கு அமைகிறது. ஆக எலியா தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த துன்பத்தின் துயரத்தின் மத்தியில் ஆண்டவுடைய ஊடுருவல், த பியூட்டிஃபுல் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட் இன் ஹிஸ் சஃபரிங்ஸ் லைஃப், கடவுள் அற்புதமாக செயல்படுகிறார். ஆக நிச்சயமாக அவருக்காக நாம் வாழ்கின்ற போது நிச்சயம் ஆண்டவுடைய பலம் சக்தி நம்மோடு இருக்கும். ஜெபிப்போம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வயநாடு அந்த சூழலுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நிலச்சரிவு, வெள்ளம், எத்தனையோ மக்கள் இறப்பு, அலறல், குமரல், அழுகை, இந்த சூழலாம் மீண்டுமாக இயல்புக்கு திரும்ப இறந்து போன அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆண்டவுடைய இரக்கம் முடிவில்லாத பேரொழியாகும். சொந்த பந்தங்கள்லாம் ஆதரவும் ஆற்றலும் பெற ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வெல்லாம் இயேசு குகததாய் மாற்று. கடவுள் நம்மோடு நமக்காய் இருக்கிற நம்பிக்கையில் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் என்று நம்முடைய வாழ்வை தொடர்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்க பாடலை பாடுவோம். தன்னை தனி உடனே பத்தியா இல்லை.
சகோதர சகோதர நாம் எல்லோரும் இணைந்து வாரத்திற்கு ஒரு முறை அழகாக கடவுளை நாம் சந்தித்து ஆண்டவுடைய உடனிருப்பை, ஆண்டவுடைய சக்தியை, ஆண்டவுடைய பலத்தை, ஆண்டவுடைய அருட்கரத்தை, ஆண்டவுடைய அருளை, ஆண்டவுடைய அபரிவிதமான ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ள புதுப்பித்துக் கொள்ளதான் அற்புதமான திருப்பலி இறை அனுபவம். ஆக இங்கிருந்து தான் நம்முடைய சக்தியும் நம்ம குடும்ப வாழ்வுக்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறோம். நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வுதான் நம்பிக்கை. நம்பிக்கையோடு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஆண்டவுடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உமது திருஅவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்று இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த எங்கள் உழைப்பின் அடையாளமான அப்பத்தையும் ரசத்தையும் இக்காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களையும் அது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானது என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கும் அது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்ற மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கம் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்ற. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. ஆகவே வானக தூதர்கள், அரியணை சொல்வோர், ஆட்சி புரிவோர் ஆகிய அனைவரோடும் இணைந்து நாங்கள் எங்கள் வாழ்வில் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக இறை அனுபவத்திற்காக ஒரு குடும்பமாக இணைந்து உமை புகழ்ந்தெத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. மின்னகமும் உமது மாற்றியா நீரை உள்ளன
ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கெல்லாம் ஆகவே நம்முடைய தூய ஆவை எப்பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவார். அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்து அதை பெற்று தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து தமச்சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே நீ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமான உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகள் ஆண்டவரே. உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையாக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும் நீர் இவ்வுலகத்தும் இடம் அழைத்து கொண்ட எங்கள் முன்னாள் பங்குதந்த எட்வர்ட், அவருடைய தாயார் மரியம்மா என்னும் அடியார் நினைவு கொண்டாலும் உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செல்லும் அன்பான இயேசுவே, இந்த நாள் இந்த திருப்பலியை பிறந்த நாள் வழியாக நன்றியோடு ஒப்புக் கொடுப்பவர்கள், நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுத்து செபிப்பவர்கள், சிறப்பு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து செபிக்க வந்தவர்கள், உடல் நலத்திற்காக செபிப்பவர்கள், பல்வேறு எண்ணங்கள் இயக்கங்களோடு செபிக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பொழிவீராக, ஆண்மையிலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுத்த ஆன்மாக்கள் மேல் முடிவில்லாத பேரொழியை வீச செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தல் மெதுநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகந்த திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணைத்தாயான புனித மரியால் அவருடைய கணவரான புனித சூசையப்பர் புனித திருத்தூதர்களை உலகில் மக்கள் உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாச்சியோ என்று உரியதே. இன்று நாளுடைய சிறப்பு செய்தி என்ன? துன்பங்கள் வரலாம், கலக்கங்கள் வரலாம், பயங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், விரக்திகள் வரலாம், ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்வியே வரலாம், முதுமை வரலாம், தனிமை வரலாம், நோய்கள் வரலாம், மரணங்கள் வரலாம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இவற்றை எல்லா சொல்லிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், அவருடைய ஊடுருவலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அருட்கரம், அவருடைய உடனிருப்பு, அவருடைய பலம், அவருடைய ஆசு, நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை.
கரங்கள் விரிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதி நம்பிக்கையோட பலத்தோட சக்தியோட நம் வீடுகளுக்கு திரும்ப ஆண்டவருடைய ஆசீர்வதி நாம் கேட்டு அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை அனைவரும் புகழ்ந்து வைத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வார் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தார். அன்பான ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடும் இறக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன். என் அமைதியெல்லாம் உங்களுக்கு அளிக்கின்றேன். உடைய திருத்தூறலுக்கெல்லாம் பொழுது அன்பான இயேசுவே, உம்மை தேடி வந்துள்ள எங்கள் வாழ்வில் அமைதி, எங்கள் குடும்பத்தில் அமைதி, எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் நம்பிக்கையின்மைகள் சுயநலங்கள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து மனசுக்குள்ள அமைதியை நிம்மதியை வாரி வழங்க உம்முடைய திருவுடல் திருத்தத்தின் வழியாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் அந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி, நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்திலிருந்து கடவுளுடைய அமைதியை மகிழ்வோடு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசுக்கு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. உணவுக்கு இன்னொரு பெயர் உறவு. உறவோடு வருகிறார். இதை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வார். நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வாய் சக்தியாய் பலமாய் உறவாய் அருமருந்தாய் ஆற்றலுமாய் நம்புவோருக்கெல்லாம் நலமாய் நம்ம எல்லோருக்கும் எல்லாமுமாக இருந்து கடவுள் ஆசீர்வதிக்கின்ற வாழ்க்கையில் நம்மை சந்திக்க உடனிருந்து வழி நடத்த சக்தியை பொழிய வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. ஆனால் கிறிஸ்தவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. Thank you.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சூட்டி எருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவி எருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சி எருளும். உன் நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். திருமண அறிக்கை. தெய்வத்திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம். நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை அம்புரோஸ் சந்தோஷ், தாய் சத்யா சந்தோஷ் இவர்களின் மகன் டெரன் சித்தார்த் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சூளைமேடு விண்ணேற்பு ஆலய பங்கை சார்ந்த தந்தை மகாதேவன், தாய் கிறிஸ்டினா ஜூலி இவர்களின் மகள் நந்தினி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கினங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குறைகளே, மீண்டும் ஒருமுறை வாரத்திற்கு ஒரு முறை நாம் அருமையாக வருகை தந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வெல்லாம் புதுப்பித்து கொண்டு மகிழ்வோடு மனநிறைவோடு செல்வது மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேர் வரீங்க, அதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் இருக்கின்ற போது, வாழ்கின்ற போது முயற்சிகள் எடுக்க கடவுள் அதுதான் பார்ப்பான். முயற்சிகள், த எஃபோர்ட் விச் யூ ஆர் டேக்கிங், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட் பிகம்ஸ் த பிளஸிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் த காட். ஆகிய கடவுளுடைய அற்புதமான இந்த நாளில் உங்களை எல்லாம் அன்போடு பங்கு தந்தையிடும் முறையில் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்பொழுதும் உகந்ததை கடவுளுக்கு உகந்த செய்யுங்கள்னு அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆக நீங்கள் எவ்வளவு சூழ்நிலைகளில் நீங்கள் வீடுகளிலிருந்து வந்தாலும், அடிக்கடி நான் சொல்லுவேன், வீடு என்பது குடும்பம் என்பது. நான் இப்போல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நிறைய எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஃபேமிலி பற்றிலாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நன்றாக தெரியும், குடும்பமாக வாழ்வது ஒரு கலை. குடும்பமாக வாழ்ந்து வாட்டுவது என்பது மிகப்பெரிய சவால். இன்றைய காலத்தின் ஓட்டத்தில், தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் எவ்வளவோ விஷயங்கள் மனசுக்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கும். எவ்வளவோ சோர்வு, எவ்வளவோ விரக்திகள் இருந்தாலும் ஆலயத்திற்கு வருகின்ற போது அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் ரினிவிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஃப்ரம் தி ஆல்டர். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாம் மீண்டுமாக வருகின்ற போதெல்லாம் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே சொல்கிறோம். இந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரமும் வாருங்கள். உங்களுக்காக கடவுள் காத்து கொண்டு இருப்பார். பங்கு தந்தை உங்களுக்காக என்னாலும் காத்து கொண்டு இருப்பேன். நீங்கள் எல்லாம் நிரம்புகின்ற பொழுதுதான் இந்த ஆலயத்திற்கு ஒரு உயிர். இல்லை என்றால் இது வெறும் கல்லும் செங்கல்லும் மண்ணும் மட்டும்தான். எல்லாரும் வருகின்ற பொழுதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிறப்பாக நீங்கள் செயல்படுகிறீர்கள், ரொம்ப அழகாக வாஞ்சையோடு இருக்கிறீர்கள். பங்கு தந்தையுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஒரு கரவளை எழுப்பி கடவுளுக்கு நாம் மகிமையோடு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அன்புகளே, சில அறிவிப்புகள். முதலில் நாம் திருமண ஓலை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருமணம் ஃபேமிலி, இட்ஸ் அ இன்டர் கனெக்டட். ஆகிய திருமணம், மேரேஜ் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன். கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல். இட் இஸ் நாட் ஆக்ட் ஆஃப் காட், இட் இஸ் நாட் ஆக்ட் ஆஃப் மேன். இது வந்து மனிதனுடைய செயல்பாடு அல்ல, கடவுளுடைய செயல். அதனால தான் திருமணம் வாழ்ந்து காட்ட கடவுள் நம்மை அழைக்கிறார். ஏன் கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தினார் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தினார்? கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தியது அவருடைய குடும்பத்தில் பங்கெடுக்க. தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபேமிலி. வை காட் கிரியேட்டட் ஃபேமிலி? பிகாஸ் இன் ஆர்டர் டு பார்ட்டிசிபேட் ஹீஸ் ஓன் ஃபேமிலி. வாட் இஸ் தட் ஹீஸ் ஓன் ஃபேமிலி? தட் இஸ் அ ட்ரினிட்டேரியன் ஃபேமிலி. கடவுள் குடும்பங்களை ஏற்படுத்தது தமத்திருத்துவ பங்கெடுக்க. ஆகிய திருமண ஓலைகள்லாம் வாஸ்தம் திருமணத்தை பற்றி முக்கியத்துவத்தை, முதன்மையை, அதனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அது என்னுடைய கடமையும் பொறுப்புமாகும். அந்த விதத்தில் இன்றைய நாள் முதல் ஓலை வாசிக்கப்பா. புனித ஸ்டீஃபன் அன்பியத்தை சார்ந்த திருவாளர் அம்ப்ரோஸ் அங்கே இருக்கிறார். அம்ப்ரோஸ் சந்தோஷ், தாய் சத்ய சந்தோஷ், அவருடைய மகன் டரன் சித்தார்த் சூப்பர் மார்க்கெட் வைத்து தொழிலதிபராக வேலை செய்கிறார். நல்லவர், அற்புதமான மனிதர்கள், கத்தோலிக்க விசுவாசம். பாருங்க, இப்போ எல்லாருக்கும் தெரியுது யாருக்கு கல்யாணம், யாருக்கு நம்முடைய மங்களில் ஓலை வாஸ்தம், எந்த அன்பியம் என்பதை அங்க மிகுந்த மகிழ்ச்சி. பங்கின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி கரவளை எழுப்பி அவருடைய திருமண தயாரிப்பை நாம் தொடங்கி வைப்போம். சித்தார்த், காட் பிளஸ் யூ, நல்லா தொடங்குங்க, நன்றாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். திருமணம் கடவுளுடைய செயல், நன்றாக வாழ்ந்து காட்டுங்கள். காட் பிளஸ் யூ.
அன்புக்குரிய அதை தொடர்ந்து சில அறிவிப்புகள். இன்றைய நாளுடைய அன்பியத்தை சிறப்பித்தவர்கள், எந்த அன்பியம் சிறப்பித்தார்கள்? புனித ஜான் போஸ்கோ அன்பியமா திருதி ஆண்டவர் அன்பு. அடுத்த வாரம் ஜான் போஸ்கோ அன்பியம் இல்லையா? ஆகையால் திருதி ஆண்டு அன்பு. எங்கே இதோடைய தலைவர் எங்க? ஃபிலோமினா. ஃபிலோமினா எங்க? ஓகே, ஃபிலோமினா. அடுத்து நிலா, என்னது, சகாய ரீட்டா, த்ரேசா, டெல்பி, சந்தியா, பொறுப்பாளர்கள் சிறப்பாக செயல்பட நம்புகின்றேன். ஆக நன்றாக செயல்படுங்கள். அந்த அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், கரவளை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் புதிய ஜான் போஸ்கோ அன்பியத்தினர் சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். வாய்ப்பு கிடைக்கின்றவர் கடவுளுக்காய் சிறப்பாக செய்யுங்கள். இன்று பொதுக்காலம் 19 ஞாயிறு. இந்த வார புனிதர்கள் வருகின்ற புதன்கிழமை புனித மேக்ஸ் மில்லியன் கோல்பே. ரொம்ப அழகாக தன் உயிரையே தன் நண்பனுக்காக கொடுத்த விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை மழை பெய்தது, கடைசி அந்த ஈவினிங் மாஸ் இருந்தாலும் 77,505 ரூபாய் ஆகியால தாராளமாக கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அன்புகளில் சில அறிவிப்புகளை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கேரளா, ரொம்ப ஏன் அப்படி நடக்குதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா பதில் கிடைக்காது, தெரியல. ஆகையால் அந்த கேரளா மாநிலம், வயநாடு ஆகியால் நிறைய மக்கள் நிலச்சரிவு, பிறகு நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க, வெள்ளம், மழை, அகில இயற்கையின் பேரழிவுகளால் நிறைய மக்கள் இறப்பு, கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் மிக கடினமாக இருக்கிறது. பல முயற்சிகள் அரசாங்கம் செய்வது அகில வேண்டிக் கொள்ளும். நம்முடைய முயற்சியாக நாமும் பங்கில் செய்யணும் இல்லையா? பங்கு மட்டுமல்ல, தமிழக ஆயர் பேரவையும் திட்டமிட்டுக்க. தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆலயங்களிலும் இன்றைக்கு தான் சிறப்பு காணிக்கை, ஆனால் நாம் இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களை தயார்படுத்தி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு நேரத்தில் சிறப்பு காணிக்க நமக்கு எடுக்கப்படும். நம்மால் இயன்றதை நம்முடைய மறை மாவட்டத்தின் வழியாக, தமிழக ஆயர் பேரவின் வழியாக உதவிகளை நாம் செய்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பின் பொழுது சிறப்பு காணிக்கை வயநாடு அந்த நிகழ்வுக்காக நாம் கொடுத்து உதவ உங்களை அன்போடு அழைக்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பின் போது செய்ய உங்களை தாராள உள்ளத்தோடு செய்ய அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய, அடுத்ததாக இரண்டு அறிவிப்பு. ஒன்று, 13 ஒவ்வொரு மாதம் 13 பாத்திமண்ணனுடைய நிகழ்வு. ஆகிய பாத்திமண்ணை நம்முடைய பங்கின் பாதுகாவலை ரொம்ப எல்லாரையும் பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய தாயை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆகையில் வருகின்ற 13 செவ்வாய்க்கிழமை காலை வழக்கம்போல் திருப்பலி இருக்கும், அந்தோனியர் ஆலயத்திலும் திருப்பலி இருக்கும். சாயங்காலம் 5:30 ஜபமாலை, 6:30 நவநாள் ஜபம் இருக்கும், 6:30 திருப்பலி. திருப்பலி ரொம்ப அழகாக பாத்திமானையை பற்றிய அந்த ரகசியங்கள், அந்த பாத்திமானையினுடைய செய்திகளை நாம் கேட்போம். அதை தொடர்ந்து பிறகு சாட்சிகள் இருக்கும், எண்ணெய் எல்லாருக்கும் மந்திரிக்கப்படும். ஒரு பாத்திமானையுடைய சுரூபத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றேன். பிறகு தேர் மந்திரிப்பு இருக்கும், தேர் இருக்கும், தேர் பவனி இருக்கும். நேற்றைய உணவு இருக்காது, எல்லாம் 8 முடிந்துவிட வேண்டும். ஆகிய 8 முடிந்துவிட்டால் நாம் இரவு உணவு தேவைப்படாது என்பதற்காக தான் இரவு 8 நிகழ்ச்சிகள் முடிந்துவிடும். அடுத்த மாதத்திலிருந்து அந்த நாள் முழுவதும் என்ன செய்யலாம் என்பதை திட்டமிட்டு உங்களுக்கு அடுத்த மாதத்திற்குரிய அறிவிப்பாக வழங்குகின்றேன். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 13 பாத்திமான நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். காலை வழக்கம்போல் திருப்பலி முடிந்து 6:00 ஜப மாலை நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை என்ன சிறப்பு? வருகின்ற வியாழக்கிழமை என்ன? இண்டிபெண்டன்ஸ் டே, விடுமுறை. விடுமுறையில் நன்றாக உறங்கி ரொம்ப லேட்டாக எழுந்து மதியம் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி, அப்படி அல்ல. அன்னைக்கு என்ன நாள்? கடன் திருநாள். யாருக்கு கடன் கொடுத்துருக்கோம்? கடவுளுக்கு. என்ன நாள் அன்னைக்கு? மாதாவுடைய விண்ணேற்பு. தட் இஸ் அ டாக்மா ஆஃப் த ஃபெய்த் ஆஃப் த சர்ச். விசுவாசத்தின் கோட்பாடு தான் அன்னை விண்ணக மன்னக அரசியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த விண்ணேற்பு அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுவோம். ஆக நாம் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற வியாழக்கிழமை 5 திருப்பலிகள் உங்களுக்கு பங்கு தந்தை வழங்குகின்றேன். காலை 6:00 முதல் திருப்பலி, சரிங்களா? காலை 6:00 முதல், 6:30 இருக்காது, காலை 6:00 முதல் திருப்பலி, கடன் திருப்பலி, அன்னுடைய விண்ணேற்பு விழா. திருப்பலி முடிந்தவுடன் பள்ளிக்கூடத்திலே நம்முடைய பள்ளி குழந்தைகளால் தேசிய கொடி ஏற்றப்படும். ஒரு 10 to 15 minutes, அவ்வளவு தான். ஆகல முதல் திருப்பலி முடிந்தவுடன் தேசிய கொடி, பிறகு 7:30 மீண்டும் ஆக திருப்பலி. எப்பொழுது? வியாழக்கிழமை. அடுத்து 9:00 ஆங்கிலத்தில் திருப்பலி, பிறகு 11:00 நம்முடைய பிள்ளைகளுக்கான முதல் திருவிருந்து, சிறப்பு திருப்பலி, ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் ஸ்பெஷல் மாஸ், பைலிங்குவல் மாஸ், சரிங்களா? அதில் 11:00 சிறப்பு திருப்பலி, பிறகு வழக்கமாக சாயங்காலம் திருப்பலி இருக்காது, பட் இருந்தாலும் உங்களுக்கு வழங்க நான் ஆசைப்படுகின்றேன். அதில் சாயங்காலம் 6:30 திருப்பலி, அதில் 5 திருப்பலிகள்
காலை 6 மணி முதல் திருப்பலி, 7:30 இரண்டாவது திருப்பலி, 9:30 ஆங்கிலம், பிறகு 11 மணிக்கு புதுநன்மை திருப்பலி, சாயங்காலம் 6:30 திருப்பலி நாம் வைத்துக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து கத்தோலிக்க அருங்குடைய மறுமலர்ச்சி ஜபக்குழு வருகின்ற சனிக்கிழமை திருப்பலி முனிதன் ஜபக்குழு நடத்துவார்கள். கெச்சமணி அந்த சிற்றாலயத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 திருப்பலி நடைபெறும். பங்கு தந்தை வீடுகள் சந்தித்து கொண்டிருக்கின்றேன். நாள் முடிந்த வரைக்கும் அகில இந்த வாரம் 4வது அன்பியம் அம்ப்ரோஸ் அன்பியத்தை சந்திக்கின்றேன். புதன்கிழமை ஒரு 15 வீடுகள் சந்திக்க ஆசைப்படுகின்றேன். அன்பிய கூட்டம் பற்றிய அறிவிப்பு வருகின்ற சனிக்கிழமை மாலை 7:00 புனித அந்தரைய அன்பியம் வின்சென்ட் அனிதா இல்லத்தில், சனிக்கிழமை மாலை 7:00 புனித ஜார்ஜ் இல்ல அன்பியம் வின்சென்ட் ஷார்லி இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாட்டிமா டிவி அவர்கள் இல்லையா குமார், அவர் என்ன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தார். அவர் ஒரு இந்து சகோதரர் இல்லையா, நல்ல ஒரு அருமையான. அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, டெய்லி வந்து மாஸ் எடுக்கிறார், டெய்லி வந்து அந்த இறைவாத்தை எடுத்து 7:00 7:30 ஒளிபரம். அவர் சொன்னார் என்கிட்ட, பாருங்க டெய்லி இங்கே வர்றதால எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஃபாதர், அவருடைய சாட்சி. நான் டெய்லி இங்கே வந்து அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக. ரெண்டாவது, டெய்லி நாங்கள் வர்றதால நான் இயேசுவை நான் பார்க்குறேன் ஃபாதர் அப்படின்னு அவர் சொல்கிற ஒரு ஒரு விட்னஸ். ஃபாத்திமா டிவி அவர் நடத்துகின்ற நமக்காக உதவி செய்யக்கூடிய ரொம்ப நல்லா செயல்படுறாரு. டெய்லி கரெக்டாக வந்துடுவார், டெய்லியும் மாஸ்க் வரவங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா செயல்படுறாரு. இல்லை ஃபாத்திமா டிவி அதன் வழியாக நிறைய பேர் இறைவார்த்தையை கேட்குறாங்க, பார்க்குறாங்க, தியானிக்கிறாங்க. நீங்கள் கூட செய்ய அன்போடு அழைக்கணும். மீண்டும் ஒருமுறை கடவுளுடைய அருள் ஆசி இந்த வாரம் நன்றாக அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக அமைச்சு கொடுப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பை அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. வீட்டுக்கு, குடும்பத்திற்கு, தொழிலுக்கு நாம் செல்ல போறோம். யார்கிட்ட சொல்லிட்டு போகலாம்? மாதா கிட்ட சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் நீங்கள் போய் ஜெபிங்க, என்ன மறந்துடாதீங்க, மாதா நமக்கு மிகப்பெரிய பலம். ஆகையால் அம்மா கிட்ட, பாத்திமா அண்ணா கிட்ட ஜெபிங்க. கரங்களை உயர்த்துங்கள், உங்களையே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இந்த நாள் இந்த வாரம் என்ன செய்ய போகிறீங்க, என்னெல்லாம் திட்டம், மாதா கிட்ட சொல்லுங்க. மாதா நம்ம குடும்பத்தில் இருந்து காணாவது திருமண குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல இயேசுவிடம் பரிந்துரைக்க அன்னையிடத்தில் சொல்லிவிட்டு செபித்து விட்டு வேண்டுதலை வைத்து விட்டு நம்பிக்கையோடு நம் வீடுகளுக்கு செல்லும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்களாய், நம்முடைய அன்னையின் பரிந்துரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.
மகிமைக்கு ஆராதனை புகழ் மாற்றியும்